நமது ஞானகுரு அவர்கள் எனது குரு எனது குரு என்று ஈஸ்வரப்பற்றை ஆரம்ப நிலையில் பலமுறை நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனது குரு காட்டி அருள் வழியில் என்று பின் அதை சிறிது காலம் கழித்த பின் எனது குரு இப்பொழுது நமது குருவாகிவிட்டார், நாம் நமது என்றே நாம் அவருடைய அருளை பெற வேண்டும், நமது குரு என்ற நிலையில் அந்த குரு அருளை போற்றும் நிலையாக ஈஸ்வரப்பற்ற அவர்களை அவர்கள் முன்மொழிந்து பல உணர்வுகளை வெளிப்படுத்தினார்கள். அதன் வழிப்படி ஈஸ்வராய குருதேவருடைய உணர்வுகளை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். அவர்கள் ஈஸ்வரப்பற்ற அவர்கள் மனிதனுடைய எண்ணத்தை பற்றி அவர் வெளிப்படுத்திய சில கருத்துக்கள், மனிதன் மனம் எண்ணம், மனிதன் என்றாலே எண்ணம் தான், மனம் எண்ணம்தான் மனிதன். இப்படி எண்ணமும் மனிதனும் ஒன்றுதான், தேவனும் மனிதனும் ஒன்றுதான். எண்ணம் என்பதே மனிதனுடைய பூர்வ புண்ணிய பலன் என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் மற்ற ஜீவராசிகளுக்கோ மற்ற உயிரினங்களுக்கோ அவைகளுக்குள் சில உணர்வுகளும் சில ஒளிகளும் அவைகள் வெளிப்படுத்தினாலும் மனிதனை போன்ற எண்ணங்கள் கிடையாது, அந்த எண்ணத்தை செயல்படுத்தும் வல்லமையும் கிடையாது. ஆனால் மனிதனுக்கு எண்ணம் இல்லை என்றால் மனிதனே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு எண்ணம் மனிதனை இயக்கிக் கொண்டுள்ளது. இதுதான் வான்மீகியம் அவர்களும் ராமாயண காவியத்தினுடைய மூலமே மனிதனுடைய எண்ணங்களை வைத்துத்தான். இந்த எண்ணம் தான் நம்மை சர்வத்துக்குமே மூலமாக இருக்கிறது என்று ஈஸ்வரப்பற்று சொல்கின்றார். ஒரு மனிதனை உயர்த்துவதும் அந்த எண்ணம் தான், அந்த மனிதனை தாழ்த்துவதும் அவனுடைய எண்ணம் தான். நம்ம இன்னைக்கு என்ன நினைப்போம்னா, ஒரு மனுஷனை உயர்த்துறது அவன் வச்சிருக்கிற பணம் காசு சொத்து பத்து அதிகாரம் இப்படிலாம் சொல்லுவோம். ஆனா என்னதான் இருந்தாலும் அதெல்லாம் சொன்னாலும் வச்சிருந்தாலும் அந்த எண்ணம் சரியில்லை அப்படின்னு சொன்னா அந்த அதிகாரத்தை செயல்படுத்த முடியாது, எண்ணம் சரியில்லை அப்படின்னு சொன்னா செல்வத்தை பயன்படுத்த முடியாது. அதே சமயத்துல இது எல்லாம் சீராக இருந்தாலும் அவனை பற்றி யாராவது ஒருத்தர் குறையாவோ அல்லது தவறாவோ அல்லது பழிவீக்கக்கூடிய உணர்வா சொல்லியாச்சுன்னா அவன் வச்சிருக்கிற அவ்வளவுமே ஒரு நொடியில போயிடும். அரசனா இருந்தாலும் சரி அதிகாரியா இருந்தாலும் சரி எந்த நிலையில இருந்தாலும் அதே எண்ணத்தினாலதான் உலகத்தையும் ஆள முடியும் அண்டத்தையும் ஆள முடியும் அப்படிங்கறதே அவர் சொல்றாரு. ஆனா எண்ணத்திலிருந்து நம்ம எண்ணத்தையே பயன்படுத்தாதபடி இதெல்லாம் நம்மளால முடியுமா, இதெல்லாம் நம்மளுக்கு ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்னு எண்ணத்தை தாழ்த்தி தன்னையே தாழ்மையாக்கி தன்னையே சாதாரண நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த உலகமே வந்து ஒரு சாதாரணமா தான் இருக்கும். அவங்களுடைய உலகம் வந்து கிட்டத்தட்ட ஒரு உறங்கக்கூடிய உலகமா தான் இருக்கும். அதையும் அவர் சுட்டி காட்டுறாரு. ஆகையினால நம்ம மனிதனா இருக்கிறோம், மனிதனுடைய மூலதனமே என்னன்னா அப்படின்னா நம்மளுடைய எண்ணம்லாம் எப்படி இருக்குன்னா பெரிய மலை போல உயர்ந்திருக்கணும் அப்படிங்கிறார் ஈஸ்வரப்பட்டு. கீழே மடு போல பள்ளத்தாக்கு போல மனசு, நம்மளுடைய எண்ணம் வந்து குறுகி இருக்கிறாம மலை போல இருக்கணும் அப்படிங்கிறார். மலை போல உள்ளவனுக்கு தானப்பா வாழ்க்கை அப்படிங்கிறார். எண்ணத்தை குறுக்கி சாதாரணமா ஒரு தேவாங்கு போல வச்சிருக்கிறவனுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி குறுகின வாழ்க்கை தான் அமையும். ஆனா அப்படி எண்ணத்துல உயர்ந்த மலை போல உறுதியா வச்சிருக்கிறவனுக்கு முடிவே இல்ல, முடிவு எங்கப்பா இருக்குன்னு கேள்வி கேட்கிறாரு. அதையும் எப்படி சீர்படுத்தி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எண்ணத்தை உயர்த்தி உயிரான ஈசனை நினைத்து விட்டா அவன் வந்து உனக்கு எல்லாத்தையும் செய்து கொடுப்பானப்பா அப்படின்னே சொல்றாரு. அதனால நம்ம எண்ணம் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா உயர்ந்ததா இருக்கணும். இப்ப உயர்ந்ததா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம குருநாதனும் சரி ஈஸ்வரப்பட்டும் சரி ரெண்டு பேருமே சொல்லி இருக்கிறாங்க. நம்ம குருநாதர் என்ன சொன்னா, நம்ம நீங்க ஒவ்வொருத்தரும் நம்ம குருநாதரை போல ஆகணும், ஈஸ்வரப்பட்டு போல ஞானியா மாறணும், அகஸ்தியரை போல மாறணும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம அதை கேட்கும்போது நம்ம என்ன நினைப்போம், சரி சாமி சொல்றாரு சரி அப்படின்னு. ஆனா மனசுகள் எப்படி இருக்கும், நம்மளால இது முடியுமா, நம்மளாலாம் எப்படி முடியும், அதெல்லாம் அவராலதான் முடியும் அப்படின்னு நம்ம எண்றோம். அதைத்தான் குருநாதர் ஈஸ்வரப்பட்டு என்ன சொல்றாருன்னா, ஒரு எண்ணம் வந்ததுமே நம்மளால செயல்படுத்த முடியுமா அப்படின்லாம் நினைக்க கூடாது. நினைக்கும் போதே இதை செய்யணும், இதை செஞ்சு முடிச்சிருவோம், இதை செய்து முடிச்சிட முடியும் அப்படின்னு எண்ணணும் அப்படிங்கிறாரு. அது மட்டுமல்ல அந்த காரியத்தை செய்ய போகும்போது ஆசையோட செய்யணும் அப்படிங்கிறார். நம்ம ஈஸ்வரப்பட்டு போல ஞானியா மாறணும், அகஸ்தியரை போல ஞானியா மாறணும், ரிஷியா மாறணும் அப்படின்னு ஆசைப்படணும் அப்படிங்கிறார். ஆசையோட செய்யும் போதே அந்த எண்ணம் அந்த உணர்வு அது உயர்ந்து நிற்கும். அந்த எண்ணமும் ஆசையும் அது சீராக இல்லைன்னு சொன்னா கனவாத்தான் இருக்கும், கற்பனையாத்தான் இருக்கும்,
ஆசைய அது நமக்குள்ள எடுத்துக்கொண்டதா இருக்காது, ஆசையை வளர்த்து கொண்டதா இருக்கும். ஆசையை வெறுமனை ஆசையை மட்டும் வளர்த்து கொள்றதுனால எந்த பலனும் இல்லை. அந்த ஆசையோட ஒரு முதல் சொன்ன மாதிரி உயிரான ஈசனை நினைச்சு நம்ம என்ன மலை போல உறுதியா உயர்ந்ததா எண்ணி ஈஸ்வரப்பட்டுடைய அருளாலே நம்ம ஈஸ்வரப்பட்டு போல் ஆவோம், அகஸ்தியருடைய அருள் சக்தியை பட்டு நம்ம அகஸ்தியரை போல் ஆவோம் அப்படின்னு நம்ம எண்ணத்தை உயர்த்தினா அந்த எண்ணமே நம்மள அந்த உயர்ந்த சக்தியை பெறக்கூடிய தகுதியை உருவாக்கும். இதத்த நம்ம ஈஸ்வரப்பட்டவங்க நம்மளுக்கு தெளிவா சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டுமல்ல, இயற்கையா உருவான படைப்பிலேயே மிக மிக சக்தி வாய்ந்த படைப்பு எதுன்னு சொன்னா மனிதன் தான். அதனாலதான் மனிதனை முழு முதற் கடவுள் விநாயகன் சொல்லி ஞானிகளே காட்டியிருக்கிறாங்க. அதனால நம்ம பிறக்கும் போதே இந்த உயர்ந்த வலிமையான அருளை பெற்று அந்த தகுதியோட தான் நம்ம பிறந்திருக்கிறோம். இந்த பாக்கியத்தை நமக்குள்ள உயிரான ஈசன் இருக்கிறான் அப்படிங்கறத நம்ம இருக புடிச்சுக்கிறோம். இதத்தே மழை போல நம்ம நம்பணும். நம்ம யாரையும் நம்ப வேண்டியது, நமக்குள்ள உயிரான ஈசன் இருக்கிறான், வழிகாட்டுறதுக்கு நம்ம ஞான குரு இருக்கிறாங்க, இத்தனை ரிஷிகள் இருக்கிறாங்க அப்படின்னு இந்த நல்ல எண்ணத்தை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா நாம எண்ணக்கூடிய இந்த எண்ணமே நம்மளுக்குள்ள செயலா மாறி தெய்வமா நின்று நம்ம அதை உள் நின்று நம்ம அந்த வழியிலேயே நம்ம இயக்க செய்யும். நம்ம எண்ணமெல்லாம் அந்த மகிழ்ந்த நிலைகளையும் உயர்ந்த நிலைகளையும் உருவாக்க செய்யும். அதே சமயத்துல இந்த உயர்ந்த உணர்வு கொண்டு நாம இதை முன்னிலைப்படுத்தி நாம செயல்பட்டோம்னா இந்த ஒத்த உணர்வு கொண்ட அத்தனை மெய்ஞானிகளும் ரிஷிகளும் நம்மளை தேடி வருவாங்க. நம்மளுக்கு நல் பாதைய அடைத்து அதாவது நம்மளை வழி நடத்தி செல்லுவாங்க. ஆகையினால இந்த நிலைகளை நாம பெற்றுட்டோம்னா மனிதன் தான் மா மனிதனாகி தெய்வமாக முடியும். அந்த ஒவ்வொருவரும் நம்ம எல்லாரும் அந்த கடவுளா மாறணும், அந்த கடவுளாகவே உருவாகணும் அப்படிங்கிறது தான் நம்மளையெல்லாம் ஈஸ்வரப்பட்டு தேடி வந்து இந்த உயர்ந்த உணர்வை கொடுக்கிறாரு. ஞானகுரு அவர்கள் மூலமா நம்மளுக்கு தத்துவங்களையும் நம்ம வழி நடத்த வேண்டிய உண்மைகளையும் நம்மளுக்கு சொல்றாங்க. நம்ம கிட்ட அவங்க எதிர்பார்க்கறது வந்து நாம எல்லாம் அவங்கள போல ஆகணும், அவங்கள காட்டில் உயர்ந்த நிலையா பெறணும், இதுதான் அவங்க நம்ம கிட்ட ஆசைப்படுறாங்க. இந்த எண்ணத்தை நாம செய்ய முடியும், நாம செய்து காட்டுவோம், நாம செய்து முடிப்போம் அப்படிங்கிற எண்ணம் இந்த உணர்வு மலை போல நமக்குள்ள உறுதியா வரணும்.